வணக்கம். திருப்பதி போல வந்து ஷீரடியில் வந்து கூண்டுகள்லாம் கட்டப்பட்டிருக்குது. ஷீரடிக்கு வர பக்தர்களுக்கு பல வசதிகள் வந்து செஞ்சுருக்காங்க. அதை பற்றின விவரங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அக்டோபர் 26ஆம் தேதி வந்து மோடிஜி வந்து இந்த கியூ காம்ப்ளெக்ஸ் அப்படின்றத திறப்பு விழா நடத்துனாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மக்கள் வந்து ஈஸியாக தரிசனம் பண்ணுறதுக்காக தனியாக வந்து பெய்டு கவுண்டர்னும் அதாவது ஃப்ரீ கவுண்டர்னும் ரெண்டு வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 4 கேட்டு தான் இருந்தது முதல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்துட்டு 8 கேட்டு வந்திருக்கு. அதில் வந்து 6 நம்பர் கேட் வந்து பே பண்ணி 200 ரூபா விஐபி டிக்கெட் போவோம் இல்லையா, அது வந்து பே பண்ணுற அந்த கேட்டாக வந்து 6 நம்பர் கேட்டு. 7ஆம் நம்பர் கேட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போகலாம். 200 ரூபா டிக்கெட் எடுக்கிறவங்க கேட் நம்பர் 6 போங்க. அங்கே போயிட்டு அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஷோபா செட்லாம் போட்டிருப்பாங்க, அதில் நீங்கள் ஓய்வு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம். அதே மாதிரி அது பக்கத்துலேயே வந்து உங்களோட லக்கேஜ் வைக்கிறதுக்காக லாக்கர் இருக்குது, அங்கே குளியல் அறையும் இருக்குது, அதே மாதிரி டாய்லெட் வசதியும் அங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டீ காஃபி வாட்டர் பாட்டில் எல்லாமே ஃப்ரீயாக இஷ்யூ பண்ணுறாங்க. அது எல்லாமே நீங்கள் வச்சுட்டு அங்கேருந்தே வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரி ஆரம்பிச்சிடும், அதாவது தர்ஷனுக்கான என்ட்ரி. அப்படியே பேக்கை ஸ்கேன் பண்ணி அப்படியே உள்ள என்ட்ரி பண்ணி அமுச்சிடுறாங்க. இது வந்து 200 டிக்கெட்டுக்கான விஷயம். இப்போ ஃப்ரீ தர்ஷன் போகிறீங்க இல்லையா, அவங்க வந்துட்டு 6 நம்பர் கவுண்டருக்கே போகலாம். 6 நம்பர் கவுண்டர் பார்த்தீங்கன்னா பெய்டு கவுண்டர். நீங்கள் வந்து அங்கே போயிட்டு டிக்கெட் எடுக்க தேவையில்லை, 200 ரூபா டிக்கெட் எடுக்க வேணாம். அங்கே ஷோபாவில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க பாத்ரூம் அப்புறம் வந்து குளியலறை இதெல்லாம் பயன்படுத்திக்கணும். அங்கே இருக்க லாக்கர்லேயே கூட நீங்கள் வந்து பேக்ஸ் எல்லாம் வச்சிடலாம். வச்சுட்டு அங்கே டிக்கெட் எடுக்காமல் நீங்கள் வெளியே வந்துட்டு கவுண்டர்லேருந்து வெளியே வந்துடணும். வெளியே வந்துட்டு பக்கத்துலேயே வந்து 7 நம்பர் கேட்டு, அதில் உள்ளே போகும்போதே வந்து நீங்கள் உள்ளேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தர்ஷனுக்கு தான் விடுவாங்க. அப்படி உள்ளே போகும்போதே நீங்கள் கையில் எதுவும் வச்சுக்கக்கூடாது. உள்ளே போயிட்ட பிறகு தர்ஷன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உள்ளவே வந்துட்டு ஃப்ரீ டீ காஃபி வாட்டர் பாட்டில் எல்லாமே ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 கூண்டுங்க கட்டியிருக்காங்க, அது வந்து கூட்டம் அதிகமானால் அதில் வந்து நம்ம வந்து அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே தர்ஷன் முடிச்சுட்டு அதோடு வெளியே தான் வர முடியும், வெளியே வந்து நடுவில்லாம் வர முடியாது. இது 6ஆம் நம்பர் கவுண்டரில் பெய்டு கவுண்டரில் கூண்டுங்களே கிடையாது, நேராக வந்து தர்ஷன் அப்படியே போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த கியூ காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக வந்து பல வசதிகளோடு நீங்கள் வெளியே உட்காந்துக்கலாம். பார்க் மாதிரி வந்து சேர்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த உள்ள என்ட்ரிக்கு முன்னாடியே வந்து சேர்ஸ் போட்டிருக்காங்க, அங்கேயே உட்காந்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இந்த சாய்பாபா கியூ காம்ப்ளெக்ஸ் இது உள்ளே தான் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் கேட்டும் 7ஆம் நம்பர் கேட்டும் இருக்குது. இது வந்து மோடிஜியால் திறக்கப்பட்டது. அந்த கூண்டுகள் கட்டப்பட்டிருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. உள்ள ஃபுல்லாக கூண்டில் வந்து சேரில் எப்படி உட்காந்துட்ருப்போம் அதே மாதிரி உட்காந்துக்கலாம். மெயினாக இந்த பதிவு எதுக்காக போட்டோம்னா க்ரௌட் டைமில், அதாவது நியூ இயர் டைமு அப்புறம் வந்து சம்மர் வெக்கேஷன் அந்த மாதிரி டைமில் போகிறவங்கலாம் க்ரௌடு இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து 200 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கூண்டில் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த பதிவே போட்டோம்.